சற்று முன் ஸ்டாலின் கோட்டையில் தரைமட்டமான அதிமுக, பேரதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது மக்களவைத் தேர்தலில் 518 லோக்சபா தொகுதிகளில் 21 முக்கிய மாநிலங்களில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதன் முடிவுகள் இன்று மாலை வெளியானது. அதில் தமிழகத்தில் எந்த கட்சி அதிக அளவிலான இடங்களில் வெல்லும் என்பது குறித்தும் தமிழகத்தில் மண்டல வாரியாகவும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதேபோல் அவ்வாறு அறிவிக்கப்பட்டதில் சென்னையில் சென்னை தெற்கு, சென்னை வடக்கு, மத்திய சென்னை, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இந்த 6 தொகுதிகளில் பாஜக 2 தொகுதிகளில் வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில்தான் அதிமுகவோ ஒரு தொகுதியிலும் வெல்லாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தமிழகத்தில் நடக்கும் லோக்சபா தேர்தலில் அதிமுக மொத்தம் 4 இடங்களில்தான் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டு வருகிறது. அவை மண்டல வாரியாக பார்த்தால் காவிரி டெல்டாவில் 1 இடமும், தென் மண்டலத்தில் 2 இடங்களிலும், கொங்கு மண்டலத்தில் 1 இடத்திலும் வெல்லும் என குறிப்பிட்டுள்ளார்கள். குறிப்பாக கடந்த 2019 ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் கூட அதிமுக தமிழகத்தில் தேனியை தவிர 1 இடத்திலும் வெல்லவில்லை. அதேபோல் அந்த கூட்டணியில் அங்கம் வகித்த பாஜகவும் 1 இடத்தில் கூட வெல்லவில்லை. ஆனால் இந்த லோக்சபா தேர்தலில் பாஜக மொத்தமாக 5 இடங்களிலும், சென்னை மண்டலத்தில் 2 இடங்களிலும் வெல்லும் என கருத்து கணிப்புகள் கூடி வருகின்றன. மேலும் கருத்து கணிப்புகளையும் முழுவதுமாக நம்பக்கூடாது என்றாலும் அதை அப்படியே புறந்தள்ளிவிடவும் முடியாது. காரணம், சில நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பு தேர்தல் முடிவுகளையும் ஒப்பிட்டால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்திருக்கின்றன. பாஜகவுடன் கூட்டணியால் தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைவதாக மூத்த நிர்வாகிகள் சிலர் விமர்சித்து வந்த நிலையில் தற்போது பாஜகவுடனான கூட்டணியை முடித்துக் கொண்டாகிவிட்டது. இருந்தாலும் தமிழகத்தில் ஒற்றை இலக்கம் என்றால் ஒரு இடத்தில் கூட வெல்லாது, தாமரை மலராது என பலர் அடித்து கூடியிருந்தாலும் பாஜக கணிசமான இடங்களில் வென்றுள்ளது பெரும் ஆச்சரியத்தை கொடுத்து வருகிறது. அதேபோல் திமுக கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் சென்னை மண்டலத்தில் 5 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை அதைவிட கூடுதலாகவே திமுகவின் வாக்கு வங்கி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் கூடுதலாக சென்னை திமுகவின் கோட்டை என்பது அனைவரும் அறிந்ததே. இதனால் இந்த முறை திமுகவே சென்னையில் அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றும் என்றும் அதிமுக 0 வாங்குவது உறுதி என்ற கருத்து கணிப்புகளும் தற்போது வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.